ஹலோ வீவோஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்ததுல இருந்தே பல திரை பிரபலங்கள் எதிர்பாராத விதமாக உயிரிலிருந்து போய்கிட்டு இருக்காங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிலேருந்து போனாங்க இந்த இரண்டு மாதத்தில் மட்டும் தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட திரை பிரபலங்கள் உயிரிலேருந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இப்போது மலையாள சினிமாவோட முன்னணி எழுத்தாளர் ஒருவர் உயிரிலிருந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு மலையாள சினிமாவில் முன்னணி எழுத்தாளராக வளம் வந்துட்டு இருந்தவர் தான் ரமேஷன் நாயர் அவர்கள் இப்போ வரைக்கும் மலையாள சினிமாவில் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களில் இவர் பாடல்கள் எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தி பாடல்கள் எழுதியிருக்காரு அத்தனையும் தாண்டி கிட்டத்தட்ட ஐம்பது புத்தகங்களுக்கும் மேலே வெளியிட்டிருக்காரு இப்படி ஒரு எழுத்தாளராகவும் பாடலாசிரியராகவும் புத்தக ஆசிரியராகவும் பல வருடங்களாக தன்னுடைய கலை பயணத்தை மலையாள சினிமாவில் செஞ்சுட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழில் வெளியான பல முன்னணி நூல்களை இவர் மலையாளத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு சிலப்பதிகாரம் திருக்குறள் பாரதியார் பாடல்கள் உள்ளிட்ட பல நூல்களை இவர் மலையாளத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு இதுக்காக மாநில அரசோட பல விருதுகளையும் இவர் வாங்கியிருக்காரு இவரோட இந்த கலைப்பயணத்தை தெரிஞ்ச நம்ம கலைஞர் அவர்கள்தான் அவர் முதலமைச்சராக இருந்த அந்த நேரத்தில் கன்னியாகுமரியில் இருக்க அந்த திருவள்ளுவர் சிலையை நிறுவும் போது இவரை சிறப்பு அழைப்பாளராக அழைச்சி கௌரவிச்சிருந்தார் அந்தளவுக்கு இவர் கலைப்பயணத்தில் பல விஷயங்களை செஞ்சுருக்காரு அந்த திருவள்ளுவர் சிலைக்கு இவரை சிறப்பு அழைப்பாளராக அழைச்சது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்ச உடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய நூலான தென்பாண்டி சிங்கம் அப்படிங்கிற ஒரு நூலை மலையாளத்தில் இவரை மொழிபெயர்க்க சொல்லி அவரே கொடுத்து வாங்கினதா நிறைய தகவல்கள் இப்போ வரைக்கும் வெளியாகியிருக்கு அந்தளவுக்கு தன்னுடைய கலைப்பயணத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு ரமேச நாயர் அவர்கள் கடைசியாக இவர் எழுதின குரு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நூல் பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு இந்த நேரத்தில் தான் இவர் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டாரு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இவர் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு சிகிச்சை அடைஞ்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இந்த நேரத்தில் இவருக்கு கொரோனா தொற்றும் ஏற்பட்டிருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதில் இருந்து இவருக்கு அந்த கேன்சர் ப்ராப்ளங்கள் எல்லாமே அதிகமாயிட்டு வந்திருக்கு தொடர்ந்து மருத்துவமனையில் கேன்சருக்கும் கொரோனாவுக்கும் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருந்த இந்த நேரத்தில் இப்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு இந்த தகவல் வெளியானதில் இருந்தே மலையாள சினிமா வட்டாரத்தில் நிறைய திரைப்பிரபலங்கள் தங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க அதை தாண்டி பல திரை பிரபலங்கள் தங்களோட இரங்கல் செய்தியும் தெரிவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வீவோஸ் இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்